அனைவருக்கும் வணக்கம். இது சும்மா பேசுவோமா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கும் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்திலேயே மூணாவது தடவை ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகியிருக்காரு. எதற்கு அப்படின்னு வாங்க வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, தேவர் ஜெயந்தி 113வது தேவர் ஜெயந்தி ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் ஊரான பசும்பொன்னில் நடந்தது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சி தலைவர்களும் போய் மரியாதை செய்தனர். இந்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினும் போயிட்டு மரியாதை செஞ்சார். மரியாதை செஞ்சுட்டு சும்மா வர்றதுக்கு இல்லாமல் அங்கே கொடுத்த திருநீரை வந்து தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சையை வெடிச்சது. அதிலேருந்து பார்த்திங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா மொதல் ட்ரெண்டு வந்து கோ பேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா தேவரை அவமதித்த ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. இந்த 2 ஹேஷ்டேக்களும் பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் ட்ரெண்ட் ஆகிருந்துச்சு. இந்நிலையில் இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மன்னிப்பு கேள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ட்விட்டரில். இது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முத்துராமலிங்க தேவர் அவர்களை வந்து ஸ்டாலின் அவமதிச்சிட்டார், அதனால் வந்து கண்டிப்பாக மன்னிப்பை கேட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு ஆங்காங்கே வந்து முக்குளத்தோர் வந்து போஸ்டர்களை அடித்து வந்து இதை மாதிரி மன்னிப்பு கேள் ஸ்டாலின் அப்படின்னு அந்த போஸ்டரோட ட்விட்டரில் வந்து புகைப்படங்களை பதிவிட்டிருக்கத நம்ம பார்க்க முடியுது. மன்னிப்பு கேள் ஸ்டாலின் அப்படின்னு ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் தற்பொழுது இந்திய லெவலில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு தான். இந்த வாரத்திலேயே மூணாவது தடவையாக ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. நிலையில் வந்து முக்குளத்தோர் ஓட்டு திமுகவுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் வந்து நிறைய ட்வீட்டுகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. பல ஊர்களில் தேவரை அவமதித்தார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போஸ்டர்களும் பல இடங்களில் வந்து ஒட்டப்பட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட அரசியல் செய்யும் ஸ்டாலினுக்கு இது மாதிரி ஆன்மீக நம்பிக்கைகளில் வந்து அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தவிர்த்திருக்கலாமே ஒழிய இதே மாதிரி போயிட்டு அங்கே போய் அவமரியாதை செய்வது வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தான் நம்மளுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் நண்பரோடையும் ஷேர் பண்ணுங்கள். விரைவில் ஒரு நல்ல நியூஸோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.